ஒரு நாலு பேர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிப்பு முடிஞ்சிருச்சு, கடைசியாக பிரிய போகிறாங்க. அப்போ அந்த நாலு பேர் ஒரு ரூம் உட்காந்து யோசிக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நாலு பேருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நாலு பேருக்கும் முக்தி அடைவுங்கிறத நோக்கம், என்லைட்மெண்ட். ஞானம்னா என்ன? கடவுளை பார்க்கணும். கடவுள்னா என்ன? பிரபஞ்சம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நாலு ஸ்டூடெண்ட்டும் ஆசைப்படுறாங்க. நாலு பேர் ரவுண்டு கட்டி உட்காந்து யோசிக்கிறாங்க. சரி, நான் என்ன பண்ண போகிறேன்? ஒருத்தர் சொல்கிறான், நான் நேராக போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ண போகிறேன். தியானம், யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சு தியானம் பண்ணி யோகாலாம் பண்ணி பவர் அதிகம் பண்ணி நான் கடவுளை பார்த்துருவேன், எனக்கு ஞானம் கிடைச்சிரும், முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. மற்ற மூணு பேர் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் போனால் ஒன்றும் கிடைக்காது. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அப்பா அப்படியெல்லாம் போனால் கிடைக்காது, நான் ஒரு கோயில் கட்ட போறேன். கோயில் கட்டி அபிஷேகம், ஆராதனை, வேத மந்திரங்களை ஓதுறதுன்னு சொல்லி நான் பூஜை பண்ண போறேன். அதாவது பக்தி. அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி பண்ண போறேன், நான் கடவுளே நினைச்சிக்கிட்டே இருந்துட்டு கடவுளுக்காக நான் வாழ்ந்தேன்னா எனக்கு கடவுள் காட்சி கொடுப்பாரு, எனக்கு ஞானம் கிடைக்கும் சொல்றாரு. மூணாவது இவர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, அவர் சயின்டிஸ்ட், நான் வந்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சேட்டலைட் மூலமாக போய் இந்த கடவுள் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு முக்தி கிடைச்சிரும். அவர் சயின்டிஸ்ட், அதை நம்ப மாட்டார். அவருக்கு யோகாவும் தெரியாது, பக்தியும் தெரியாது, அவர் பியூர் சயின்டிஸ்ட். அவர் சொல்கிறார், நான் சயின்டிஸ்டாக போகிறேன், நான் கடவுளை கண்டுபிடிக்க போகிறேன், ஞானத்தை கண்டுபிடிக்க போகிறேன் சொல்கிறாரு. நாலாவது சொல்கிறாரு, இந்த மூணு பேரும் முட்டாளுங்க, நான் வந்து கடவுள் எதுக்கு நம்ம படிச்சிருக்காரு வளர்க்கவே, நான் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் காப்பாற்றி குழந்தை பண்ணி படிக்க போய்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடமையே செய்ய போறாங்க. அம்மா அப்பா இருப்பாங்களாமா, அவங்க சோறு போடாம நீ வாட்டு காட்டுக்குள்ள தியானம் பண்ண என்ன பண்றது, நீ கோயில் கட்டிட்டு பூஜை பண்றதுக்கு அம்மா காதல் விட வேண்டியதானே, ராக்கெட் எடுத்து எங்கேயோ போற அப்படின்னு கொடுத்துட்டாரு. நாலு பேருக்கு சண்டை, நாலு பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவரு நான் தான், நான் சொல்றது கரெக்டுங்கிறாரு, அவர் நீ சொல்றது கரெக்டுங்கிறாரு. இந்த நாலு பேர் பிரிச்சுட்டாங்க. சரி, ஓகே, ஒரு பெட்டு இந்த நண்பர் படத்துல வர மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல நாம் சந்திப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷமா நாலு பேர் பார்க்கல. ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நாலு பேர் அதே நாளில் மீட் பண்றாங்க. நாலு பேருக்கு மூஞ்சிட்டு ஒரே வாட்டம் அப்படியே தொங்கி போய் வருது. ஏன்னா நாலு பேருமே என்லைட்மெண்ட் ஆகல, ஞானமும் கிடைக்கல, கடவுளையும் பார்க்கல. உட்காந்துட்டு நாலு பேர் பேசுறாங்க, நீ பார்த்தியா நான் பார்க்கல, நீ பார்த்தியா நான் பார்க்கல, ஞானம் கிடைச்சதா ஒன்றும் கிடைக்கல. ஒருத்தர் சொல்றாரு, கல்யாணம் பண்ணேன், ஞானமா கிடைச்சது, ஜெல்லாம் கிடைச்சது, ஞானம் ஒண்ணுதான் கிடைக்கல. அது அவர் சொல்றாரு, அம்மா பார்த்தா அப்பா பார்த்தா எல்லாம் பார்த்தா எல்லாம் கெட்ட பேர் தான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். இவர் சொல்றாரு, நான் ராக்கெட் எடுத்துட்டு போனேன், அது வேறு இது பண்ண கடைசி இந்த பெரு வெடிப்புன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்றாங்க, அதுக்குள்ளேயும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இவர் சொல்றாரு, இவர் நான் பூஜை பண்ண தியானம் கோயில் கட்டினேன், வாழைப்பழம் தேங்காயெல்லாம் கொடுத்தாங்க, தொப்பதான் வந்துச்சு, வேற ஒன்றும் வரல, எனக்கும் ஞானம் கிடைக்கலன்றார். அவர் இன்னொருத்தர், யோகா பண்ண உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, தெம்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், பட் எனக்கு ஞானம் கிடைக்கல அப்படிங்கிறாரு. நாலு பேர் கும்பலா உட்காந்து ஞானம் கிடைக்கல ஞானம் கிடைக்கலன்னு பேசிட்டு இருந்தோம்னா திடீர்னு பார்த்தா திடீர்னு கடல் வந்து நடுவில் இறங்கிட்டார். பக்தா, உன் பக்திக்கு மெச்சினேன், உங்களுக்கு என்ன நம்பளை என்லைட்மெண்ட் அப்படின்ட்டார். நாலு பேருக்கு ஒரே கோபம், கடவுள் வந்தது சந்தோஷமெல்லாம் கிடையாது. போக சொல்றான், ஏன் கடவுளே அறிவு இருக்கா உனக்கு, கடவுளை பார்த்து காட்டுக்குள்ள நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன்ல 30 வருஷமா, அப்ப வராத நீ இப்ப இதுக்கு வந்த, இவனு மூணு பேர் பார்த்தாலும் இல்ல, இவனு தியானம் பண்ணல இல்ல, விவகாரம் பண்ணல இல்ல, அவனுக்கு ஏன் கச்சு கொடுத்த அப்படி இருந்துட்டாரு. இவருந்து மூணு பேர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, பொண்டாட்டி பார்க்கல, குழந்தைய பார்க்கல, அம்மாவை பார்க்கல, அப்பாவை பார்க்கல, நான் உட்காந்து எல்லா கடமையும் செஞ்சிருக்கிறேன், எனக்கு நீ வீட்டுக்கு வராம ஏன் இவங்க மூணு பேருக்கு முன்னால வந்தேன்னு அவரு போகும். இன்னொருத்தர், நான் ராக்கெட் எடுத்து வரும்போது எங்க போயிருந்தேன் கேட்கிறேன். நாலு பேருக்கும் கடவுளை பார்த்த சந்தோஷம் இல்ல, நீ ஏன் மத்த மூணு பேருக்கு முன்னால வந்தேன்னு பிரச்சனை. அப்ப கடவுள் சொன்னாராமா, இந்த நாலு விஷயங்களும் யார் ஒரு தனி மனிதன் கிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு சொன்னாராமா. அவ்வளவுதான்,
இந்த கதையை விடுங்க, அதை என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஞானங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி யோகா பண்றதோ மூச்சு பயிற்சி பண்றதோ கடவுள் கும்பிடுறதோ கடமையை செய்யறதோ கிடையாது. எல்லாத்தையும் ஒன்னா பண்ணணும், அவ்வளவுதான் கதை ஞானம். நாளும் ஒன்னா வேணுங்க. பலவே சொல்லுவாங்க, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நான் தொழுது பண்ணிட்டு இருக்கேன், நான் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கேன், ஞானம் கிடைக்கலன்னா அது பக்தி அவ்வளவுதான். நாலுல ஒண்ணுதான் வச்சிருக்கீங்க, மற்ற மூணு இல்ல உங்ககிட்ட. ஒரு சில யோகா பண்ணுவாங்க, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க, காயில சாமி கொடுக்க மாட்டாங்க, வேற ஒண்ணு கடமை பார்க்க மாட்டாங்க, கிடைக்காது. கடமை மட்டும் பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துதான் கிடைக்காது. பாருங்க, நாலு நாலு சொல்றேன் பாத்தீங்களா, அது நாலு என்னன்னா கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். நாலு யோகம் யாரு புரிஞ்சிருச்சோ, இது நாலு ஒண்ணு சேர்த்துக்கிட்டா மொத்தமா என்லைட்மெண்ட், நமக்கு முக்தி கிடைச்சு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யார்ட்டையும் கேள்வி இல்லை, கேட்டுருக்க மாட்டோம், நம்ம ஞானி, நம்மளே சொல்லிக்கலாம். மொத்தம் நாலு டைப்புங்க. தெரியாதவன், தனக்கு தெரியாதவன் என்பதையும் தெரியாதவன், இது ஃபர்ஸ்ட் டைப். குழந்தைகள்லாம், அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு தெரியாத விஷயம் தெரியாது. செகண்ட் டைப், தெரியாதவன், தான் தெரியாதவன் என்பதை தெரிந்து கொண்டவன். கொஞ்சம் குழந்தை கொஞ்சம் பெருசா பார்த்தீங்களா, சொல்லும் எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு காரட், அப்போ தெரிஞ்சு போச்சு, ஒரு கில்ட்டி ஃபீல் வரும், எனக்கு தெரியாது, தெரியாதது தெரிஞ்சு போச்சு இல்லையா, இது ஒரு படி மேல. அப்புறம் நிறைய விஷயத்தை கத்துக்கிறான், தெரிந்தவன், தான் தெரிந்தவன் என்பதை தெரியாதவன், அவனை எல்லாமே புரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு சந்தேகமா இருக்கும், நம்ம ஞானியா அப்படின்னு, ஏன்னா அது இன்னும் கிளியர் ஆகல. ஃபோர்த் ஸ்டேஜ், தெரிந்தவன், தெரிந்தவன் என்பதையும் தெரிந்தவன் ஞான், அவ்வளவுதான். அப்ப நம்ம நாலு ஸ்டேஜ் தாண்டிதான் வரணும், நாலு ஸ்டேஜ் இருக்கு. எப்ப நமக்கு இந்த நாலு யோகம்னா என்னன்னு புரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிட்டோமோ, நாம் தெரிந்தவன் என்பதை தெரிந்தவன் புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஞானி தெரியுமா சொல்லலாம். ஞானிய போய் காலில் விழுகிறதுல ஒரு அர்த்தம் இல்லைங்க, நாமளா ஞானியாகிறதுல தான் பெருமை இருக்கு. நாம் என்ன பண்றோம், யாராவது நாலு நல்ல விஷயம் சொல்லிட்டா போதும், உடனே காலில் விழுந்துருவோம். நான் ஏன் இன்னும் பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்கேன், அது ஒண்ணுதான் காரணம், நான் மொட்டை ஒரு ட்ரெஸ் எடுத்து சுத்தி விட்டு நின்று வச்சுக்கல, எல்லாம் காலம் வந்துருவாங்க, உளுந்தா காலம் அதை நிறுத்திட்டேன். சென்னையில ஒரு நாள் போகாம அதிசயமா அன்னைக்கு மொட்டை ஒயிட் ஒயிட் போட்டு நின்று இருந்தாங்க, ஆர்மி சில மாட்டாங்க, இந்த ட்ரெஸ் வேண்டாங்க, நான் அவங்க கொடுத்தாங்க, செட்டு போட்டேன், அன்னைக்கு மட்டும் நூறு பேர் காலம் விடுறாங்க, அன்னைக்கு முடிவு பண்ணேன், இனிமேல் பேண்ட் செட்டு போட்டு தான் இருக்கணும். என்னன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டு போதுங்க, காலில் விழுந்து சாமி அழைக்கி தூக்கி நாமளும் தூக்கி விடுறோம், அவங்க எல்லாம் ஒன்றும் ஆடுறதில்ல, நம்ம தான் மேலே தூக்கி விட்டு போயிடுறோம். அவங்க என்ன தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன தெரியல, அதை உட்கார்ந்துட்டு நீ கத்துக்கிட்டா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருமா, எதுக்கு அவங்க நீங்க கொள்ளணும். சோ ஞானம் என்பது என்னன்னா கர்மயோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னா என்னன்னு தெரிஞ்சு அதை நாம நாளே ஒண்ணு சேர்த்தி நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் ஞானினா. ஒவ்வொரு யோகமா பார்க்கலாங்க. ஞான யோகம்னா என்ன, கார் ஓட்ட தெரிஞ்சா நீங்க கார் ஓட்டுறதுல ஞானி, அவ்வளவுதான், ஒரு அறிவு. பைக் ஓட்ட தெரிஞ்சா பைக்ல ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர்ல ஞானம், சமையல் சமையல் ஞானம், துவைக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கும் ஞானம் வேணும் இல்லைங்களா. உங்க வீட்டுல சமையல் ரூம் இருக்கு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க இத்தனை ஆம்பளைகள் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க வீட்டுல சமையல் ரூம் இருக்குல்ல, உங்களுக்கு 50 வயசு 60 வயசு ஆச்சுல, இப்போ உங்க சமையல் ரூம்ல கூட இங்க விடுறவங்க ஏழு பேருக்கு சமைக்கணும், சாம்பார் குழம்பு ரசம் போது பாயாசம் சரி தெரியுமாண்ணா, எத்தனை பேர் கேட்க முடியும், கண்டிப்பா யாரும் தூக்க மாட்டீங்க, நல்லா தெரியாது சாப்பிட மட்டும் தெரியும், நான் அப்பளமே தெரியும் சில பேருக்கு. நான் கேட்கிறேன், 50 வருஷம் ஆச்சு, 50 வயசு ஆச்சு, ஒரு குழம்பு வைக்க தெரியாதா, ஒரு பொறி வைக்க தெரியாதா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா, இத்தனை ஞானம். ஞானங்கிறது நான்னா பெரிய பெரிய புஸ்தகங்களை படிங்கன்னு சொல்ல, ஒரு அப்பளத்தை கூட வறுக்க தெரியலையே எதை கத்துக்குவீங்க, என்ன கத்துட்டு இருந்தீங்க, உங்க சமையல் ரூம்ல 50 வருஷம் அப்பளம் சாப்பிட்டீங்கல்ல, அது எப்படி வறுக்கிறாங்கன்னு அப்ப பார்க்கவே இல்லையா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலையா, துணி துவைக்க சொல்ல தெரியுமா, தெரியாதுங்க, சில பொம்பளைக்கே தெரியுது துணி துவைக்கிறதுக்கு, பொம்பளைக்கே தெரிய மாட்டேங்குது, பொம்பளைக்கு சமைக்க தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்ல புரிஞ்சுக்கலாம், ஞானம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வேற எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வாழ்றதுக்கான வழிமுறைகள், காரை பத்தி எப்ப தெரிஞ்சிருச்சோ நீங்க ஓட்டிட்டு போறீங்க, திடீர் கார் வந்து போச்சு, நீங்க என்ன பண்ணி
கால் வந்து போச்சு, மெக்கானிக் வராரு, டோப் கொண்டு போறாரு, கொண்டு கொஸ்டா போடுறாரு, 500 வெள்ளி முடிஞ்சு போச்சா? இதே கொஞ்சமா நான் சொல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல, கொஞ்சமா காரணம் தெரிஞ்சு ஒருவேளை அந்த பேலன்ஸ் ஓபன் பண்ணி என்னன்னு பார்த்து அந்த ஒயர மாட்டி இருந்த கார் போயிருக்குமா இல்ல நிச்சயமா? காரணத்தை தெரிஞ்சுக்கணும், சமயத்தை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாஸ்து என்ன, யோகா என்ன, மூச்சு பேச்சு என்ன, தியானம் என்ன, ஜாதகம் என்ன, டேஸ்ட் தெரப்பி என்ன, கல்லு என்ன, இப்படி ஒவ்வொன்றும் ஞானம் தானே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எதை பத்தி தெரியலையோ அதான் நீங்க ஏமாறுவீங்க. காரை பத்தி எப்ப தெரியலையோ மெக்கானிக் பண்ணுவாரு, தலையில மிளக அரைச்சு ஏமாத்துவார். கம்ப்யூட்டர் பத்தி தெரியலையா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து ஏமாத்துவார். உங்களுக்கு வேற வீட்டுக்கு பாக்குறாரு சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு, நீங்க சொல்லுவீங்க ஆனையும் ஆக மாட்டேங்குதுன்னு, அந்த பட்டன் இருக்கும் போட்டா ஆன் ஆயிடும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பாப்பாரு, போட்டா என்ன சொல்லிருக்காரு, வரும்போது 100 வெள்ளியோட வாழ்ச்சிருக்கா, ஓகே சார் எடுத்துட்டு போய் சரி பண்ணி தர முடியும். அவருக்கு தெரியும் அந்த பட்டன் தட்டா ஆன் ஆயிரும் பண்ண மாட்டாரு, ஏன்னா உங்களுக்கு தெரியல தெரியும். அதுக்கு 100 வெள்ளி முடிஞ்சுதா? நல்லா கேட்டுங்க, எது தெரியலையோ அது நம்ம கஷ்டப்படுறோம், இதுதான் ஞானம். ஞானம்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வித்தை இல்லைங்க. சாதாரண வாழ்க்கையில வாழ்றதுக்கு என்ன தெரியும், சாப்பாடு தெரியுமா? தெரியாது. தனிமை தெரியாது, தூங்க தெரியாது, உழைக்க தெரியாது, மனசுன்னா தெரியாது, புத்தின்னு. மனசை பத்தி நிறைய விஷயம் கத்துக்கிறீங்கன்னா இது ஞான யோகம், மனசு சம்பந்தப்பட்ட ஞான யோகம். முடிஞ்சு போச்சுங்களா? சோ ஞான யோகம் என்னன்னா ஒரு விஷயத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கிறது, அது உடனே ஞானம் உடனே உடனே கடவுள் அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் சமையல் கூட ஞானம் தான். அதனால இனிமேல் நாம எல்லாம் என்னன்னா ஞான யோகின்னு சொல்லிக்கணும். ஒரு விஷயத்தை விடக்கூடாது, ஏன் இதுக்கு என்ன எப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். இது நமக்கு வேணும் வேண்டாம் எந்த சப்ஜெக்ட் கிடையாது, ஏன்னா எந்த அளவுக்கு நிறைய சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது, நம்ம நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாங்க. இது நமக்கு புரியல, அவ்வளவுதான். கோடிக்கணக்கா சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, அந்த பையன் சொல்லுவாங்க என் சகோதரிக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், அப்பா இறந்த அடுத்த நிமிஷம் பையனை ஏமாத்தி எல்லா சொத்து குடுக்கி போயிடுவாங்க. ஏன் பையனுக்கு சொத்தை காப்பாத்திக்கிறது சொல்லி கொடுக்கல, சொத்து மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லிதான் கொடுக்கணும், மீன் பிடிச்சி வச்சுட்டு போக முடியாது. அந்த மாதிரி நமக்கே ஞானம் இல்லை, நாம குழந்தை கொடுக்க முடியும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா தலைவிக்கிறது ஞான யோகத்துல ஒரு சின்ன பார்ட், அவ்வளவுதாங்க. உடம்பு பத்தி தெரிஞ்சுக்கிற ஞானத்துக்கு பேரு அனாட்டாமி தெரப்பின் பேரு. அது மட்டும் உலகம் இல்ல, இன்னும் மனசு இருக்கு, புத்தி இருக்குது, சமையல் இருக்குது, வாஸ்து இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ ஞான யோகம்னா என்னன்னா எதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், இது ஞான யோகம். அடுத்தது ரெண்டாவது பக்தி யோகம். பக்தி யோகம்னா என்ன, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க பக்தி யோகம் அப்படின்னா கோயிலுக்கு போய் சாமி பண்றோம், இல்ல சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும், இல்ல 5 வேளை தொழுகணும், இதுதான் பக்தி யோகம் நினைச்சிட்டு இருக்காங்க, அது தப்பு. பக்தி யோகம்னா அது இல்ல, 24 மணி நேரமும் நம்ம இறைவனுடைய அந்த எண்ணத்தில் இருக்கும், டோட்டல் சரண்டர், சரணாகதி. இதுக்கு பேர் தான் பக்தி யோகம். அது எப்படி புரிய வைக்கிறதுனா, யாராவது உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்றீங்க, உட்காந்துட்டு யோ கடவுளே என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டே கடவுளே பிளீஸ் கடவுளே அப்படின்னு நினைக்கலாம். உங்க செல்போன் காஸ்ட்லி செல்போன் ஐபோன் காணாம போச்சு, அரசியல் நினைப்பீங்க கடவுளே வச்சிருந்தே காணவே நினைக்கிறீங்களா? கடவுளே என்ன பண்ணுதா, யாராவது உங்களுக்கு ஐபோன் கிஃப்டா தராங்க, என்னைக்காவது யாராவது கடவுளே நீ எனக்கு கொடுத்துட்டே வச்சுக்கோமா, இது பக்தி. நம்ம பணம் காணாம போச்சு, பைக் வந்துருக்கு, கீழே விழுந்துச்சு, கார் வந்து காணாம போச்சு, கடையில் உடச்சிட்டு போயிட்டாங்க, இப்ப உடனே கடவுளே அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம லாட்டரி டிக்கெட்ல ஒரு பணம் கிடைக்கும் பொழுதோ இல்ல போனஸ் கிடைக்கும் பொழுதோ அந்த செகண்ட்ல நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு நல்ல வருமானமோ நல்ல விஷயம் நடக்கும் பொழுது கிஃப்ட் கிடைக்கும் பொழுது கடவுளே எனக்கு நீ கொடு அதே எல்லாத்தோட நினைச்சிருக்கிறோமா? இத்த பக்தியோ ஒரு தீவிரவாதிங்க, அவங்க கையில எங்க 47 இருக்கு, பேக்கெட்ல அழுகுண்டு இருக்குது, குண்டு எல்லாம் இருக்குது, கத்தி இருக்குது, மேல ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருக்கு, இவங்க ஆளு ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருக்காங்க பாம்பேல,
அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்ச ஆளுகளா இருக்காங்க, கார் இருக்குது, சாட்டலைட் செல் போன் இருக்கு, எல்லாம் இருக்கு, எப்படி இருப்பாங்க? தீவிரவாதி. எங்க 47 இருக்கு, இப்படி போவானா ஊருக்குள்ள? என்ன எல்லா ஆயுதமும் இருக்குது, எவ்வளவு தைரியமா இருக்கும். போயிட்டு இருக்கான், திடீர்னு அது அந்த ஹெலிகாப்டரை போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்க. ஹெலிகாப்டர் கீழே வந்துருச்சு. என்ன இப்படி போனாங்க? கொஞ்சம் இறங்குமா, நம்ம ஹெலிகாப்டர் சுட்டுட்டாங்க, கொஞ்சம் பணம் கம்மியா இருந்தா. அப்புறம் காரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓ, கார் போயிடுச்சா, கொஞ்சம் கம்மியாகும். கூட்டத்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தனியாக வரவாங்க, என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் கம்மியாக வரா. அப்புறம் என்ன பண்ணுவாரு? திறந்துவாங்க, ஏகே பற்றி சுடுவாரா, டிமிட் டிமிட் சுடுவாரா, என்ன ஏகே 47 இருக்கு சுடுவாரு. குண்டு தீர்ந்து போச்சு, பாம்பு தூக்கி வீசுறாரு, பாம்பு தீர்ந்து போச்சு, கத்தி எடுத்து குத்துறாரு, கத்தி தீர்ந்து போச்சு, கத்தி பிடிக்கிட்டாங்க. ஓடி போய் ஒரு வீட்டில் ஒரு பிடிச்சிட்டாரு. அந்த வீட்டை சுற்றி ராணுவம் நிற்கிது, மேலே ராணுவ ஹெலிகாப்டர் நிற்கு, சுற்றிட்டு இருக்கு. தனியாக ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிட்டாரு. எப்படி இருக்கும், கூணி குறி குறிப்பு எப்போ இருப்பாரா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னால இப்படி போனாருங்க ரோட்ல, என்ன தைரியம், என்ன எங்கே 47 அதான் தைரியம். இவருக்குன்னு சொந்தமாக ஒன்றும் இல்லை இல்லை, அந்த வீட்டுக்குள்ள போனவருடைய கூணி குறி ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சத்தியமா சொல்றாங்க, எப்பேற்பட்ட தீவிரவாதியா இருந்தாலும் அந்த செகண்ட்ல யோசிப்பாங்க, கடவுளே பிளீஸ் கடவுளே கண்டிப்பா கேட்பான். அந்த எண்ணத்துக்கு பேர் தாங்க பக்தி. ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது அந்த செகண்ட் உயிர் போகும் நினைக்கும் பொழுது ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா, கடவுளே பிளீஸ் என்ன சும்மா நான் கேட்கிறேன், உனக்காக நான் எப்படி வேணாலும் வாழ்றேன், இனிமேல் நீ என்ன தயவுசெய்து என்ன காப்பாத்துன்னு அந்த யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா, இதுதான் பக்தி. அந்த எண்ணம் 24 மணி நேரம் இருக்கணும், இதுக்கு பிறந்த பக்தியும். சும்மா பொழுது போகல, ஃப்ரீயா பொழுது ஜாலியா இருக்கும் போது, ஃப்ரீயா இருக்கும் போது சாமி கும்பிடுறது, அப்ப அவ்வளவு பக்தி இருக்கும். அப்படியே ரோட்ல போகும்போது அப்படியே பார்த்துட்டு போறது, இதெல்லாம் சும்மா அந்த நேரத்தில் மட்டும்தான், அதெல்லாம் பக்தி எல்லாம் கிடையாது. இப்ப இருக்க எல்லாத்துக்குமே என்னன்னா, அவங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, ஈகோ. எனக்கு வந்து கம்பெனி இருக்கு, 7000 பேர் வேலை செய்யறாங்க, இதெல்லாம் தான் எங்கே பாட்டி சொன்ன துப்பாக்கி குண்டு நான் சொன்னேன், புரிஞ்சுங்களா? பேங்க்ல பணம் இருக்கு, நான் மினிஸ்டரு, இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் அப்படிங்கிற ஒரு சில வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த தீவிர நம்ம தீவிரவாதி, நம்ம அதை வச்சுக்கிறோம், அப்படி போயிட்டு இருப்போம். நாளை காலையில கம்பெனி திவாலாகி ஒண்ணுமே இல்லாம வீட்டுல வந்து உட்கார்ந்தா அதே தெம்போடு நடந்து போவீங்களா, முடியுமா? முடிஞ்சா நீங்க பக்தி, அவ்வளவுதான், உங்களுக்கு பக்தி இருக்கணும். பக்திங்கிறது என்னன்னா, 24 மணி நேரம் நம்ம கடவுளோட சரணம் இருக்கணும். எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் கடவுளே ஒன்னொன்னு அனுமதியோட நடக்குது, அவ்வளவுதான். முஸ்லிம்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க, எது சொன்னாலும் இன்சா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா, நாளை காலையில நாளைக்கு பத்தியா வீட்டுக்கு வந்து விருந்து கறி அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட இறைவன் அனுமதித்தால் வரேன்னு சொல்லுவாங்க, இன்சா அல்லாஹ் வரேன்னாங்க. அது என்ன அர்த்தம், இறைவன் அனுமதித்தா தான் வருவேன், நீ சமைச்சா வர மாட்டேன். இதற்கு பார்த்தா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கடவுளுடைய எண்ணத்தோடு இருக்கணும். நல்லது நடந்தாலும் இருக்கணும், கெட்டது நடந்தாலும் இருக்கணும். இதுக்கு பேர் தான் பக்தி யோகம். நீங்க கோயிலுக்கு போனீங்களா, சர்ச்சுக்கு போனீங்களா தேவையில்லைங்க. 24 hours எண்ணம் இருந்தா நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அதெல்லாம். அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, பக்தி யோகம் என்ன புரிஞ்சுட்டீங்கன்னா, அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 கிளியாச்சா, ஞான யோகம், பக்தி யோகம், அடுத்தது கிரியா யோகம். கிரியா யோகம் என்ன, ஒண்ணு இல்லைங்க, கிரியா யோகம் என்னன்னா ஒரு பயிற்சி. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், வாக்கிங் போறது, ஜிம்முக்கு போறது, நவதளத்தை சுத்துறது, 5 வேளை தொழுகிறது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கிரியா, ஒரு செயல். ஒரு செயல செய்யறீங்க இல்லையா, இதுக்கு பேர் கிரியா. அந்த காலத்திலேயே கிரியா யோகம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வயல்ல வேலைக்கு போயிருக்காங்க, பாத்ரூம் போறதுன்னா 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவாங்க, தண்ணி எடுத்து போவாங்க. அன்னைக்கு எல்லாம் அந்த காரு பங்களா வசதி எல்லாம் இல்லை இல்லை. அந்த காலத்திலேயே கிரியா யோகம் பண்ணாதான் ஞானம் கிடைக்க சொல்லியிருக்காங்களே. இப்ப நமக்கு ஏதாவது கிரியா யோகம் இருக்கா, உடம்பு வேலை கொடுக்குறோமா, கொடுக்கறதே இல்லை. உடம்புக்கு வேலை கொடுக்கணுங்க. ஒரு நாளைக்கு உடம்புக்காக ஒரு 1.5 மணி நேரம் என்னைக்காவது ஒதுக்கி இருக்குமா? உடம்பு, மனசு, புத்தி,
நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக, அமைதிக்காக, நிம்மதிக்காக யாராவது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கிருந்தா அந்த அரை மணி நேரத்துல என்ன பண்றீங்க முக்கியம் இல்ல, அதுக்கு பேர் கிரியாவுங்க. ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போறீங்க அப்படின்னா உடம்பு பாதுகாக்கிறாங்க வாக்கிங் போறது போறமா, அந்த எண்ணமும் செயலும் சேரும்போது கிரியா. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், இதெல்லாம் கிரியா. கண்டிப்பா இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல நாம செய்யற வேலைக்கு கண்டிப்பா கிரியா செஞ்சுதான் ஆகணுங்க, வேற வழி இல்ல. பகலுக்குள்ள உடம்பு எடுத்துட்டே இருக்குமா, மனசு கெடுத்துரும், புத்தி கெடுத்துரும், எல்லாத்தையும் எடுத்துருக்குமா? அப்ப ஒழுங்குபடுத்துல அடிக்க வைக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணுமா வேண்டாமா? கிரியா வாங்குறது என்னன்னா, அதுக்காக யோகாங்கிறத கிரியா நினைச்சுக்காதீங்க. யோகா மட்டும் நான் சொல்லல, மூச்சு பயிற்சி, வாக்கிங், ஏதாவது ஒண்ணு, சும்மாவது போய் எங்கேயாவது போய் பார்க்கல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ரிலாக்ஸா இருக்க நினைச்சாவே கிரியா தாங்க. பூஜை பண்ண கிரியா, தொழுதா கிரியா. கிரியாங்கிறது ஒரு செயல், நமது உடம்புக்காக, புத்திக்காக, மனசுக்காக நான் தயார் பண்றேன், என் உடம்பை காப்பாத்திக்கிறேன் நினைப்போட ஒரு வேலையை பண்ணா அதுக்கு பேர் கிரியா. துவைக்கிறது கிரியா கிடையாது, சமைக்கிறது கிரியா கிடையாது. எண்ணம் செயலும் ஒண்ணு சேர்ந்தா கிரியாங்க. எண்ணம் செயல் ஒன்றா இருக்கா இல்ல, அப்ப அது கிரியா கிடையாது. நீங்க ரொம்ப தூரம் நடந்து போவீங்க, ஒரு பஸ் பிடிக்கிறது அது கிரியா இல்ல. ஆனா வாக்கிங் போற நினைச்சு கடைகிறது அது பேர் கிரியாங்க, புரிஞ்சுங்களா? அதே வேலைதான் எதுக்காக செய்யறீங்க. அப்ப அந்த மனசு அங்க இல்லையே இல்ல, மனசுல பஸ் பிடிக்கணும், பஸ் பிடிக்கணும், ஆபீஸ் முடிச்சு லேட் ஆயிடுச்சு, காடி வேற பிரச்சனையா போச்சு, பஸ் அப்படி நினைக்கும் பொழுது எண்ணம் எங்கேயோ இருக்கு, உடம்பு எங்கேயோ இருக்கா, இது கிரியா கிடையாது, இது வேலை. எண்ணமும் செயலும் ஒண்ணு சேர்ந்து நாம ஒரு வேலையை பண்ணோம்னா இதுக்கு பேர் கிரியா, இது கிரியா யோகம். இத பத்தி நிறைய நம்ம பார்க்க போறோம். நாலாவது யோகம் கர்ம யோகம். கர்ம யோகம்னா என்ன? கர்ம யோகம்னா ஒண்ணு இல்லைங்க, கணக்கு பார்க்காம வேலை செய்த பேர் கர்ம யோகம். ஒரு அம்மா தான் குழந்தைக்கு கொடுத்த பாலை கணக்கு வச்சிருப்பாங்களா? குழந்தைக்காக செஞ்ச அந்த வேலைகளை, சேவையை யாராவது கணக்கு வச்சிருக்கீங்களா? அம்மா சொல்லுங்க பார்க்கலாம், உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுத்த பணத்தை இன்னி கணக்கு, நான் வந்து டிசம்பர் மாசம் உங்களுக்கு 7000 கொடுத்து கணக்கா வச்சுட்டு வந்து கிழிச்சு குப்பை. ஏன் பையன் எல்லாமே அவனுக்காக அப்படி சொல்றீங்கல்ல, உங்க பொண்ணுக்காக வாழ்றீங்கல்ல, கணக்கு பாக்குறது இல்லைல்ல. என்ன பண்ணதாலும் நீங்க சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை நைட்டு முடிச்சிருந்தீங்க, அந்த குழந்தைய பாத்து மாட்டீங்க, அந்த பக்கத்து வீட்டு பொம்படி போட்டு அடிச்சிருக்கீங்க. ஏன் உங்க அம்மா அப்படியே உங்க அம்மா தப்பு பண்ணிடுறாங்க? நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. பற்று என்ன பண்றதுன்னா, ஒரு சில இடங்கள் அதிகமா வச்சுக்கிறோம், மத்த இடத்துல வச்சுக்கிறதே கிடையாது. இது கர்மயோகம், எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அந்த எண்ணம் வரணும். அடுத்தது இங்க உட்கார்ந்து அத்தனை விதையும் கேட்கிறேன், யாரையாவது அவங்க ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க, திரும்ப அதே மாதிரி திரும்ப பழிக்கு பழி வாங்கணும்
அப்படின்னு ஏதாவது எண்ணம் இருந்தா நீங்க மனசுக்குள்ள யோசிக்கும், இப்ப யோசிக்கும், சொல்ல வேணா யோசிக்கும். கடவுள் வர திடீர்னு காட்சி கொடுக்குறாரு, யாருக்காவது பழி வாங்கணுமா சொல்லு, உடல் இப்ப சொன்னா நடந்துரு சொன்னா யோசிச்சிட்டீங்களா? எல்லாரும் யோசிச்சு முடிச்சிருக்கீங்க தெரியும், ஏன்னா அது நிறைய இருக்கும். திரும்ப அதை விட 100 மடங்கு கொடுக்கணும் யோசிச்சீங்களா? இல்ல பொதுவா மனசுல அப்பதான் என்ன வரும், நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் என்ன யாராவது கடவுள் வந்து கேட்கிறாரு, உனக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா திருப்பி அதே மாதிரி பண்ணணும் ஆசைப்படியான்னு கேட்டா, நான் முதல்ல முதல்ல சொல்லுவேன், ஆமா இருக்கு. யார் தெரியுமா? எங்க பாட்டி. முதல் எங்க பாட்டி எதுவுமே பண்ணுவாங்க, சின்ன வயசுல 10 வயசு வரைக்கும் என்ன குப்பரை போட்டு தட்டி கொடுப்பாங்க, நைட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அப்பதான் நான் தூங்குவேன், இன்னும் தூங்கவே மாட்டேன். இப்ப கூட அந்த பாட்டி தட்டி கொடுத்து இப்ப நான் குப்பரை போட்டு தான் தூங்க வரும், வகை வராது. தட்டி கொடுத்தாங்க எங்க பாட்டி, அவங்க செத்து போயிட்டாங்க, இப்ப அவங்க இல்ல. நான் அதே மாதிரி அவங்க பழிக்கு பழி வாங்கணும், அவங்களை குப்பரை படுத்து போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கணும். நான் எங்க பாடுப்போம் என்ன பண்றது தெரியல. இது யாராவது மனசு ஆள் மனசுல வெறி மாதிரி வச்சிருக்கீங்களா? இருக்காது இல்ல. நானு 10th முடிச்ச உடனே மெட்ராஸுக்கு டீ கடைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, படிக்கிற வசதி இல்லைன்னு. எங்க பெரியப்பா அவர் என்ன காலேஜ் படிக்க வச்சாரு, எங்க அப்பா அம்மாக்கே தெரியாது நான் காலேஜ் படிச்சிருக்கேன், டீ கடைக்கு வேலைக்கு போனாங்க படிக்க வச்சுட்டாரு, அவருக்கு உயிரோடு இல்லை. இப்போ நான் பழி வாங்கினேன், எங்க போய் பழி வாங்குறது? நான் என்ன சொல்ல புரிஞ்சுங்களா, காலேஜில் படிக்கும் போது எனக்கு பணம் இல்லாமல் இருக்கும், கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புக் வாங்கி கொடுத்தாங்க, அவங்கள எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, பல பேர் இருக்கிறாங்க. இவங்க போய் எங்க போய் பழி வாங்குறது? அதே மாதிரி மனசுக்குள்ள எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு அதே மாதிரி தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் ஒன்றும் சங்கம் வைக்கல இல்லை, அதனால வச்சிருக்குமா? இத்தனை பேர் கருமையா வருங்க, நடு ரோட்ல மயக்க மாட்டீங்க, ஒருத்தர் வராது உங்களை காப்பாத்தி 4 நாள் கோபால் இருக்கீங்க, 4 நாள் கூடவே இருந்து உங்க பேரே தெரியல, 4 நாள் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணி உயிர் வந்தவுடனே பொழைச்ச உடனே அவர் கிளம்பி போயிட்டாரு. என்னைக்காவது யாராவது அவருக்கு இதே மாதிரி நடு ரோட்ல மயக்க மாட்டது போது நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு சடங்கு வச்சுக்கலாம், இல்ல இல்ல தேங்க்ஸ் முடிஞ்சு போச்சு ஓடி போயிட்டு வாங்க போயிருப்பீங்க, பேர் அவருத்தர் வந்து காப்பாத்தினாரு பேர் என்னன்னு தெரியல அப்படி சொல்லிடுவோம். ஆனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நம்மளோட லேஸ் அப்படி அடிச்சிருப்பான், அந்த மேனேஜர் பேர் மட்டும் ஞாபகம் இருக்கும், அவன் மட்டும் என்னைக்காவது என் கையில மாட்டுவான் அப்ப இருக்கு. சோ கருமை யோகங்கிறது என்னன்னா, கணக்கு வச்சுக்கூடாதுன்றது கருமை யோகங்க. கணக்கு என்ன, நல்லதையும் கணக்கு வச்சுக்கூடாது, கெட்டதையும் கணக்கு வச்சுக்கூடாது. ஆச்சரியமா இருக்கும் என்னங்க, நல்லது பண்ணா கணக்கு வச்சுக்கூடாதா? இப்போ ஒருத்தர் ரொம்ப வசதியான ஆள், கோடிக்கணக்காக சொத்து இருக்கு, ஒரு பையன் படிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் ஹெல்ப் பண்றாரு, அந்த பையன் படிச்சு நல்ல பெரிய ஆயிட்டாரு, கொஞ்சம் வசதி, இவர் வந்து கொஞ்சமா வசதியா இருக்காரு, அந்த கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு. இந்த பையன் தெரிய பண்றான், இவரு தான் என்ன படிக்க வச்சாரு அப்படின்ட்டு அவர் போய் பாக்குறாரு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டு அவர் பொண்ணுட்டு போய் இந்தமா உங்க பதில படிக்க வச்சாரு வச்சுக்கலாம் வாங்கி கொடுத்துருவாரு. அந்த பொண்ணு லேப்டாப்க்கு அவர் குப்பையில வரும், ஏன் தெரியுமா, அது மேக்புக் ஏர் வச்சிருக்கோம் புதுசா வந்திருக்கும், இவர் டுபாபுல லேப்டாப் வாங்கி கொடுப்பாரு, மதிக்காது இது லேப்டாப் வேஸ்டா போச்சா வர போச்சு அப்படிங்கிற மாதிரி தூரம் கணக்கு. நான் நினைச்சுக்கிறோம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, திருப்பி அவருக்கே பண்ணணும், அவரது வசதியை விட்டு போக வேண்டியதானே. உங்க வீட்டு பக்கத்துல எவனாவது படிக்காம இருப்பாங்க, அவனுக்கு லேப்டாப் பொதுவா ஒரு 500 புக்கு வாங்கி கொடுத்துருந்தா அந்த அவங்க ஸ்கூல்ல அத்தனை குழந்தை படிச்சிருக்குமா இல்லையா? இத்தனை கருமையாகும், உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே திருப்பி பண்ணவும் முடியாது, பண்ணவும் தேவையில்லை. யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி கஷ்டத்தை கொடுக்க தேவையில்லை, புரிஞ்சுட்டா போதும். நடந்தது அவ்வளவுதான், எது நடக்கோ நல்லபடியா நடந்துச்சு முடிஞ்சு போச்சு. ஒரு அனுபவத்துக்காக வந்திருக்கு, எங்க பாட்டி தூங்க வச்சாங்க, நான் என்ன பண்ணுவேன், எங்க பாட்டி தூங்க வைக்க முடியும், எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது கூட தூங்க வச்சு முடிஞ்சு போச்சா? இப்படி என்ன பண்ணணும்னா, நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, கணக்கு வைக்காதீங்க. பல பேர் கேட்கிறாங்க ஒரே கேள்வி, என்ன அதிகமா கேட்ட ஒரே கேள்வி தெரியுங்களா, இந்த மாதிரி இலவசமாவே ரொம்ப நாளா நடத்திட்டே இருக்கீங்களே உங்களுக்கு எதுவும் கிடையாதா, என்ன பண்ணுங்க இதுக்குன்னு கேட்கறாங்க. எல்லாரும் கேள்வி தான், எனக்கு வெப்சைட் எல்லா புக்கும் ஃப்ரீயா போட்டிருக்கீங்க, யூடியூப்ல எல்லா வீடியோ ஃப்ரீயா போட்டிருக்கீங்க,
அப்படி எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் நான் மட்டும் வந்து பேசிட்டு போவேன், கடைசியா முடிச்சுட்டு போகும்போது கொடுத்தா வாங்கிக்க எதுவும் கிடையாது. எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் எங்க வேலை செய்றீங்க? ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, அங்க ஒரு மேனேஜர் இருக்காரா, ஒரு ஓனர் இருக்காரா? ஒரு நாள் லீவ் போறாங்க, என்ன பண்றாங்க, ஆப்ஷன் போறாங்களா? ஒரு நாள் நைட் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா ஓட்டி போடுறாங்களா? நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சா ஒரு நைட்டு சம்பளம் போடுறாங்களா? உங்க ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளமா, ஒரே மாதிரி போனஸா? ஒவ்வொருத்தருக்கும் மாறுதல் இருக்கேன். நீங்க என்ன வேலை செய்யறீங்கிறத அங்க இருக்கிற மேனேஜரும் ஓனரும் பார்த்து பார்த்து சம்பளத்தை அதிகம் பண்ணி தராங்க, போனஸ் அதிகமா கொடுக்குறாங்க, வேலையோடு துரத்துறாங்க, போனஸ் கம்மி பண்றாங்க, சம்பளத்தை கம்மி பண்றாங்களா? ஒரு 1000-2000 பேர் வேலை செய்யற டுபாமூர் கம்பெனியிலேயே இவ்வளவு தூரம் கரெக்டா கணக்கு போட்டுருக்கிறாங்களே, இந்த அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச கடவுள் கடவுள்னு வாயிலேயே பேசுறமே, அந்த கடவுளுக்கு அறிவில்லையா? அவருக்கு ஒண்ணும் தெரியாதா? கடவுள் பத்தி எல்லாருமே பேசுறங்க, வாயிலேயே பேசுறங்க, செயல்ல கிடையாதுங்க. அப்போ இன்னைக்கு நீங்க யாருக்காவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா, இது கடவுள் கணக்கு வச்சிருப்பா வச்சிருக்க மாட்டாரா? ஒரே கேள்வி. வச்சிருக்க மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இல்ல, வல்லாக்கிட கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு இருக்கு, இத கூட கணக்க வச்சுக்க வக்கு இல்லையாமா? அவர் இருந்தா என்ன கேட்டு நமக்கு என்ன, நாம என்ன அவரு கடவுளுக்கு போயிடுவோம். கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நம்புறீங்கன்னா, இந்த அந்த பிரம்மாண்டத்தை படைச்சது அவரு தான் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த செய்யற சின்ன உதவி கூட அவர் ஞாபகத்துக்கு மாட்டாரு? ஒரு 1000 பேர்த்த உட்கார வச்சு இலவசமா சாப்பாடு போட்டு நான் ஒரு கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு நான் போனேன்னா, இந்த கணக்கு சூச்சங்கள் இருக்குமா இருக்காதா? இருக்காதா அப்படின்னா எனக்கு இது கடவுள், அப்படி இப்படி கடவுள் தேவையில்லை, அவருக்கு சர்க்காத்தமே எனக்கு வேண்டாம். சோ ஒரு வேலை செய்றீங்கன்னா, இனிமேல் கணக்கு எல்லாம் போட வேண்டாங்க, சூட்சமங்கள் கணக்கு இருக்குங்க, நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, தேடி கொண்டு கொடுக்கணும் கடவுள், அதான் கடவுள் சொல்றாங்க. இவ்வளவு பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பக்கவாக வந்து படுத்து கிடப்பாங்க, சொல்லுவாங்க சின்ன வயசுல என்ன ஆட்டம் போட்டான், அப்ப கணக்கு இருக்கா இல்லையா? என்ன பண்ணாலும் குணமாகாது, செஞ்ச பாவத்தை சரி பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா நோய் குணமாகாது. அனாட்டாமி தலைக்கு மட்டும் பத்தாது, உதட்டை மட்டும் மூடி சாப்பிட்டாலும் நோய் குணமாகாது, செஞ்ச பாவத்தை சரி பண்ணணும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் சேம் ஆக்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பா வருங்க. எது நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சில பேர் பாருங்க நல்லா இருப்பாங்க, கடைசி நேரத்துல பெரிய பிரச்சனை காப்பாத்திடுவாங்க, எல்லாம் அவங்க அப்பா பண்ண புண்ணியம், அவன் பண்ண புண்ணியம் சொல்றாங்க இல்லையா, அவ்வளவுதான். இந்த பாவம் புண்ணியங்கிறது என்ன மாதிரி எழுத்தெல்லாம் கிடையாது, அது சூட்சத்தில் இருக்கு, அது புரிய வரைக்கும் கஷ்டம், புரிஞ்ச ஜாலியா இருக்கும், உலகமே ஜாலியா இருக்குங்க, நம்மளுக்கு டென்ஷன் கோபம் பயம் எல்லாம் வராது, ஏன்னா எல்லாம் புரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் கர்மயோகம். கர்மயோகம்னா என்னன்னா, இப்ப நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை சிறப்பா பயன்படுத்தினாலும், நேற்று பணத்தை விட்டுறேன், இன்னையிலிருந்து கிடைக்கிற வாய்ப்பை மற்றவங்களுக்காக உங்களுக்காக வாழ வேண்டாம்னு சொல்ல, மற்றவங்களுக்காக உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மாமா மச்சான் மாதிரி நினைச்சுக்கிட்டா போதுங்க, ஒன்றும் பண்ணலாம். இதுக்கு பேர் கர்ம யோகம், கணக்கு பார்க்காம வேலை செய்யறது. சத்தியமா சொல்றேங்க, எல்லாத்தையும் விட நான் வசதியா இருக்கேன். நான் ஐபோன் வச்சிருக்கேன், மேக்புக் ஏர் வச்சிருக்கேன், ஐபேட் வச்சிருக்கேன், கார்ல போறேன், ஃபிளைட்ல போறேன், கையில் அஞ்சு காசு கிடையாது. ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடைசி என்ன போறீங்க, ஒரு நாள் ஒரு வெளிநாட்டு டூர் போறதுக்கு அவ்வளோ பெரிய போது கஷ்டப்பட்டு 30 வருஷம் சம்பாதிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் வாங்கிடுவீங்க, அவ்வளோதான் வாழ்க்கையை, அவ்வளோ அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பல கோடி சேர்த்து வச்சிருப்பீங்க, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம், அதை அனுபவமா மாத்திருக்கணுமா, நிம்மதியா வாழ்ந்துருக்கணுமா, சந்தோஷமா இருந்திருக்கணுமா, நாளைக்கு நல்ல பேர் வாங்கியிருக்கணுமா, ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போறோம், இதுதான் கர்மயோகம். கர்மயோகம் என்னன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்க, அவ்வளவுதான். அதனால இது வரைக்கும் தான் புரியல, இனிமேலாவது இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் பாவத்துக்கெல்லாம் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டு, பரிகாரம் என்ன, யாராவது அடிச்சிருப்பீங்களா? ஒண்ணு வேண்டாங்க, ஒரு போன் பண்ணி சாரியும் சொல்லி பாருங்க, பரிகாரம் அவ்வளவுதாங்க, அவர் மனசு அப்பாவா முடிஞ்சு போச்சு, யாராவது ஏமாத்திட்டீங்களா, ஒரு சாரி சொல்லுங்க, முடிஞ்ச திருப்பி கொடுங்க. இப்படி நாம செஞ்ச எல்லா தப்பையும் உணர்ந்து, வானம்னு ஒரு படம் வந்துச்சுங்க, அந்த படம் பாருங்க, அந்த படத்துல சப்ஜெக்டே இவ்வளவுதான்,
தவறுகளை எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அங்கதான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. கர்மயோகங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு லைஃப், காமெடியா இருக்கும், 24 மணி சந்தோஷமா இருக்கும், யாருக்கும் டென்ஷன் கோபம் பயம் வரவே வராது. பக்தி யோகம், கர்ம யோகம், கிரியா யோகம், ஞான யோகம், இது நாளையும் புரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மெண்ட், முக்தியை தவிர முக்திங்கிறது தனி ஒரு பாதை கிடையாது. ஆனா உலகத்துல எத்தனையோ ஆசிரமம் இருக்கு, எத்தனையோ சாமியார் இருக்கிறாங்க, எல்லாரும் முக்தி முக்தி கிளாஸ் நடத்துறாங்களா, எல்லாரும் போறாங்களா? ஆனா நல்லா கேளுங்க, ஒருத்தர் சொல்லுவாரு எங்க குருநாதர் இருக்காரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு நீ வா, வந்தா முக்தி இல்ல சொல்றாங்க, எல்லாரும் போறீங்களா? போயிட்டு வருமே நீங்க சொல்றீங்க, என்ன அவர் சொல்றது ஒன்றும் புரியலையே, உடம்பு மட்டும் முக்தி கிடைச்சிச்சுங்கிற எனக்கு கிடைக்கல சொல்றீங்களா? ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க, இந்த 4 விஷயம் இல்லைங்களா, ஒரு சில பேருக்கு மாறி மாறி இருக்கும். சின்ன வயசுல இருந்தே ஒருவேளை நீங்க பக்தி யோகியா இருப்பீங்க, யோகா தெரியாது, கர்மயோகம் தெரியாது, ரெண்டு தெரியும், ரெண்டு தெரியாது, எது ரெண்டு தெரியலையோ, எது ஒண்ணு தெரியலையோ, அதை எந்த குருநாதர் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த குருநாதரையும் அந்த ஆசிரமம் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். ஒரு ஆசிரமத்துல கிரியாவை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அது ஒண்ணு மட்டும் தான் தெரியாது, மத்த மூணு எது இயல்பா வந்துருச்சு. என்ன நீங்க அந்த ஆசிரமம் போயிட்டீங்கன்னா அங்க போய் கிரியா பண்ணவுன மொத்த ஏற்கனவே 3 இருக்கா, கிரியா செஞ்சிருச்சா, ஞானி ஆயிருவீங்க, சொல்லுவீங்க எவ்வளவு, ஐயோ 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 எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, இவரு தாங்க குருநாதர், இதுதாங்க ஆசிரமம், இங்க வந்துருங்க, எல்லாமே சரியா போய் சொல்லுவீங்களா? நிறைய பேர் வருவாங்க திருப்பி போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நாலு ஒண்ணு சேர்ந்ததுனால ஞானம் வளர்ந்துருச்சு, இன்னொருத்தருக்கு அந்த 3 முதல்ல இல்ல, இந்த ஒண்ணு மட்டும் கிடைச்சு என்ன பண்ணுவாரு, புரிஞ்சுங்களா? இன்னொரு சில இருக்கும், இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போறாங்க, சிலதெல்லாம் பாருங்க பக்தி யோகம், அங்க யோகா சொல்லி கொடுக்கல, கர்மயோகம் சொல்லி தரல, ஞானயோகம் சொல்லி தரல, சாமிக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருவாங்க, இது பக்தி யோகம். மத்த 3 இருந்து பக்தி மட்டும் இல்லாத ஒரு மனுஷன் திடீர்னு அந்த அந்த சட்டத்துல உள்ள போன உடனே அவருக்கு ஞானம் வந்துருது. அவர் சொல்றாரு இதுதான் உலகம், சாமி மட்டும் கும்பிடுங்க, எல்லாமே சரியா போகும் சொல்றாரு, நான் ஒத்துக்கிறேன். இவருக்கு ஏற்கனவே 3 ஒழுங்கா இருந்ததுனாலதான் முக்தி அடைஞ்சாரு, புரிஞ்சுங்களா? அப்போ எல்லா ஆசிரமம் எல்லா சாமியார்களுக்கு பின்னாலையும் லட்சக்கணக்காக போறாங்க, எல்லாத்துக்கும் 150 கண்ட்ரில ஆசிரமம் இருக்கு. ஏன் ஒருத்தருடைய கான்செப்ட் இன்னொரு கான்செப்ட் அத்தனை வேற வேறமா இருக்கு பாத்துக்கீங்களா? இவர் சாமியே கும்பிடாதே சொல்லுவாரு, இது இவருக்கு 1 லட்சம் சுத்திட்டு இருப்பாங்க, சாமி கும்பிடும் போது 1 லட்சம் சுத்திட்டு இருப்பாங்க, யோகா பண்ணாதே பாரு பண்ணுவாங்க, முரண்பாடு இருந்தாலும் கூட கூட போறாங்களா? இது புரிஞ்சுட்டா போதுங்க, இனிமேல் எந்த ஆசிரமத்திலயும் எந்த குருநாதத்தையும் குட்டி வட்டத்துல போய் மாட்ட மாட்டீங்க, எல்லாருமே ஞானிகள் தான், நாம நினைச்சா ஒவ்வொருத்தரும் ஆசிரமிக்கலாம், புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அப்ப நீங்க யோசிக்கணும், உங்களுக்கு இந்த நாவல எது இருக்கு இல்லைன்னு யோசிச்சு அதை அதை பண்ண முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்க. நான் என்ன பத்தி சொல்லிடுறேங்க, ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும், என்னை பத்தி சொல்லும் போது புரிஞ்சு போயிடும். நான் சின்ன வயசுல நான் ஞான யோகிங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் புக்கு படிப்பேன், நிறைய புக்கு படிப்பேன், சயின்ஸ் புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, எனக்கு என்னன்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்லா வாழலாம், எனக்கு அதான் தெரியும். இங்க ஸ்கூல்ல சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, நானும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்போம், ரெண்டு பேரும் சயின்டிஸ்ட் பேர், எதையோ பண்ணுவோம், 2 பலூன் எடுத்துக்கிட்டு ஊதி தராசு மாதிரி வச்சுக்கிட்டு குண்டூசி எடுத்து ஓட்ட போட்டா இந்த பலூன் இறங்கிடும், அந்த பலூன் இந்த பலூன் இறங்கிடும், அந்த பலூன் ஏறிடுமா, காற்றுக்கு எடை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இப்படி சொல்லுவோம், எல்லாரும் வந்து கேட்பாங்க, இப்படி வெட்டுக்கிளி அறுத்துட்டு வெட்டுக்கிளி ரத்தம் வெள்ள அப்படிங்கும், நாங்கள் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவோம், அதை புக்கில் படிச்சிருப்போம், இப்படி ஸ்கூல் பஸ்ல ஏமாத்திட்டு இருப்போம், நாங்கள் தான் பெரிய சயின்டிஸ்ட். அப்போ என்ன என்னன்னா நிறைய படிக்க 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 ஞானம் வந்துடும் அப்படின்னு, நிறைய படிச்சதா தெரியுமா, தலைவலி வந்தது, வயிற்றுவலி வந்தது, தூக்கம் எல்லாம் போச்சு, டென்ஷன் ஆச்சு, கோபத்து புண்ணு வந்துச்சு, அவ்வளவுதான் தவிர ஞானம்லாம் கிடைக்கல. இப்படி சின்ன வயசுல இருந்து ஞான யோகியா வாழ்ந்த நானு ஒரு ஸ்டேஜ்ல நிறைய படிச்சு 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 தலைவலி வந்துருச்சு, பைத்தியம் ஆயிருச்சு, என்ன பண்றது தெரியல, மென்டலா மாதிரி லூசு மாதிரி பேசி சுத்திட்டு என்ன பண்றது தெரியல. அப்பதான் எனக்கு யோகாங்கிற ஒரு வித்த கிடைச்சு, நானே யோகாவுக்கு போனேன், ஏன் தெரியுமா,
நிம்மதியான தூக்கம் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை யோகாவுக்கு போனா சரியாகுமான்னு யோகா மேல நம்பிக்கை எல்லாம் வச்சு போகல. எனக்கு ஒரு ஆறுதல் வேணும். எங்க போக தெரியல. போன யோகா பண்ணங்க, நான் கிளியர் ஆயிட்டேன். நான் நினைச்சிட்டேன் யோகா தான் உலகத்திலேயே மிக பெருசு, யோகா பண்ணா போதும் எல்லா ஞானமும் கிடைச்சு சொல்லி நான் என்ன யோகா டீச்சர் சொல்லிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சுத்திட்டு இருப்பேன். ஜிப்பா போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்கூலா போய் இலவசம் நடத்திட்டு இருப்பேன். இப்படி ஊரு தெரிஞ்சுட்டு இருப்பேன். கிறுக்க சொல்லுவாங்க, பைக்ல பெட்ஷீட்லாம் வச்சு பத்து பெட்ஷீட் வச்சிருப்பேன். எனக்கு பெட்ஷீட் கூட யாரும் எடுத்துட மாட்டேன். நானே வச்சு உட்கார சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா யோகா பண்ணேன், நான் நல்லா இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆச்சா, இப்படி யோகா நல்லா பண்ணங்க, என்னாச்சு? ஏற்கனவே ஞான யோகம் இருக்கா, இப்ப கிரியா யோகம் வந்துச்சா, ரெண்டும் சேர்ந்த உடனே சூப்பரா தூக்கிட்டு போச்சு. சூப்பர் பிசினஸ், அதுக்கு சம்பளம் மாசம் 2 லட்சம் 2 லட்சம் ரூபா பணம் அப்படியே 50 லட்சம் ரூபா என் பேங்க் அக்கௌண்ட்ல. நான் சொல்றது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாலங்க, 8-9 வருஷத்துக்கு முன்னால என் பேங்க் அக்கௌண்ட்ல 50 லட்சம் ரூபா கேஷ் இருக்கு. சும்மா அப்படி பிசினஸ் பண்ணேன். என்ன யோகா பண்ண உடனே என்ன தெளிவாயிருச்சு, கிளியரா இருக்கு. என்னாச்சு, 50 லட்சம் வச்சிருந்தா அப்படியே நஷ்டமாயி நஷ்டமாகி மைனஸ் 50 லட்சம் போயிருச்சு, 50 லட்சம் கடன் ஆயிடுச்சு. அன்னைக்குதான் நைட் உட்காந்து யோசிச்சேன், எனக்கு கர்மயோகம் வந்து யாரும் சொல்லி கொடுக்கல, இந்த 50 லட்சம் ரூபா கடன் தான் சொல்லி கொடுத்துச்சு. நைட் உட்காந்து இருக்கிற வீட்டில் நாளை காலையில விடிஞ்சா கடங்காரங்க வந்து திட்டுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து கெட்ட பேர் எடுத்ததே கிடையாது, என்னை யாரும் இது வரைக்கும் திட்டினதே கிடையாது. நான் ரொம்ப நல்லா பையன், சரியான ஆளு. நாளை காலையில முதல் முதல்ல ஒருத்தர் வந்து திட்டப்போம், அது தாங்க முடியலனால அது எதிர்பார்க்குது, அது ஃபேஸ் பண்ண முடியல. நாளை காலையில இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு கடன் கட்ட முடியாது, தீபாவளிக்கும் நாளை காலத்துல எல்லாரும் வந்து வீட்டில் திட்ட போறாங்க, எங்க அம்மாவை திட்ட போறாங்க, அப்பாவை திட்ட போறாங்க, எங்க அப்பா என்னப்பா திட்ட போறாரு, ஊர் உலகம் எல்லாம் நம்ம மான அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்களா, நைட் கூட தூக்கல. உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் தனியா ரூம்ல, என்ன பண்றது இல்ல, லிஸ்ட் போட்டுட்டேன், தற்கொலை பண்ணிக்கலாமா, ஊர் விட்டு ஓடி போயிடலாமா, ஏதாவது ஆசிரமத்தில் போய் சேர்ந்துடலாமா, இல்ல 50 லட்சம் ரூபாய் வரதட்சணையோட ஒரு பொண்ணு நினைச்சா கடன் பண்ணிக்கலாமா, இல்ல யாராவது 50 லட்சம் ரூபாய்க்கு நான் அடிமையா இருக்கேன் சொல்லி எழுதி கொடுத்து கூட போயிடல, அப்படி ஒரு 50 லட்சம் வந்துச்சுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா உடனே நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. அப்பதான் என் மூளை ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சது. நைட் ஃபுல்லா காலையில் மானம் போக போகுது, நைட்டு எனக்கு கருமையாகவும் புரிஞ்சிச்சுங்க. அந்த மாதிரி உடல் என் மூளை வேலை பார்த்தேன், எல்லாம் புரியுது, எல்லாம் புரியுது. டோட்டல் சரண்டர் கடவுளே, அதாவது டோட்டல் சரண்டர்னா எனக்கு புரியுங்க சொல்லணும், புரிஞ்சிச்சுங்க. அது சின்ன உதாரணம் சொல்றேன், ஒருவேளை நீங்க ஒரு பிரச்சனையோட இருக்கீங்க, இதே மாதிரி பிரச்சனை இருக்கீங்க, மாட்டி உடைச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்றீங்க, மச்சான் 50 லட்சம் ரூபாய் பிரச்சனைனா எனக்கு 1 லட்சம் கிடைச்சா கூட நான் 2-3 மாசம் தாங்கிக்குவேன், வட்டி கூட தாங்கிக்குவேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னு உங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, டே என்னடா 1 லட்சம் தானே காலம் வாங்கி போட போனா இதுக்கு போய் ஃபீல் பண்ணு படுத்துவேன் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும். அவ கட் பண்ண உடனே புஷ்ஷு அப்படி இறங்கிருமா, படு தூங்கிறீங்களா, தூங்கிட்டாரு. மனசுதான் காரணம் இங்க, அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மனசுதான் காரணங்க, ஒண்ணுமே காரணம் இல்லைங்க. எனக்கு 50 லட்சம் ரூபாய் பிரச்சனை இல்லை, 50 லட்சம் ரூபாய் பிரச்சனையை தாங்கிறதுக்கு எனக்கு மனசுல கெப்பாசிட்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என் மனச 50 கோடி கலந்துட்டு டியூன் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு 50 லட்சம் பிரச்சனை பெருசா தெரியல, நான் சால்வ் பண்ணிட்டேன் காலந்துச்சு. இங்க மனசுதான் பிரச்சனை, பணம் பிரச்சனை இல்லை. இதே எனக்கு 1 லட்சம் கடன் இருக்கும்போது பேப்பர்ல பார்ப்பேன், 1 லட்சம் கடனுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்க, சிரிப்பு நடக்கு, 1 லட்சம் கடன் என்ன வைத்திக அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு 1 லட்சம் இருந்துச்சப்போ அவனை மத்த பார்த்து சிரிச்சேன். ஏன் தெரியுங்களா, ஏன் கப்பாசிட்டி 50 லட்சம் எனக்கு அப்ப தெரியாது, 20, 25, 30 லட்சம் போகலாம் எனக்கு ஒண்ணு தோணல. ஏன்னா எனக்கு தில் இருக்குது, 30 லட்சம் தானே அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு எனக்கே தெரியாது. என் கெப்பாசிட்டி எப்ப தெரிஞ்சது, எப்ப நான் உடஞ்சு போனோம் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய கெப்பாசிட்டி 50 லட்சம். மனசு மாத்தலவன கடன் கடன் அங்கேயே தான் இருந்துச்சு, பட் மனசு நிம்மதியா இருந்துச்சா, தூக்கம் வந்துருச்சு. சோ இதெல்லாம் யோசிச்சு அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன், கல்வி யோகம் என்னன்னுங்க. கல்வி யோகம் வந்துருச்சா, ஞான யோகம் பிறக்கும் போதே, கிரியா யோகம் யோகா செஞ்சதுக்கு அப்புறமா
இந்த நஷ்டம் எல்லாம் வந்து மேல கீழே அப் டவுன் எல்லாம் பார்த்தோம்னா கர்மயோகம். அதுக்கப்புறம் நான் கணக்கு வச்சதே இல்லைங்க. சத்தியமா சொல்றேங்க, 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கும்போது கூட நான் ஒரு ஃபிளைட்ல போனது இல்லைங்க, ஒரு டூர் போனது இல்ல, ஒரு பர்ச்சேஸ்க்கு போனது இல்லைங்க. ஆனா எங்கிட்ட பணமே இல்ல, ஆனா எல்லா வேலையும் நடக்குது. காரணம், கர்மயோகம் புரிஞ்சிருச்சு. 3 யோகம் வந்துருச்சா, இந்த பக்தி யோகம் மட்டும் வரவே இல்லைங்க. போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் மாதிரி நானும் பண்ணுவேன், இது போதில் ஃப்ரீயா இருக்கும் பொழுது கடவுளே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ரொம்ப எல்லாம் கடவுள் பத்தி அவ்வளவு கிடையாது. போயிட்டு இருந்துச்சு. கடைசியா கல்யாணம் பண்ணேன். 24 மணி கடவுளே 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 எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையா இருந்து கடவுள்கிட்ட ஐக்கியம் வேண்டாம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்புறம் கடவுள் அவருடைய எனக்கு ஆசீர்வாதத்தோட அவர் பக்தி கொடுத்துட்டாரு. சோ நாளும் ஒரு சேர்ந்துருச்சு, இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அப்போ என்ன மாதிரி எல்லாத்துக்கும் வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கு வேற வேற இருக்கும். ஒருவேளை நீங்க ஏற்கனவே பக்தி யோகியா இருப்பீங்க, யோகா ஃப்ரீயா பண்ணாம இருப்பீங்க, கர்மயோகம் தெரியாம இருக்கும், ஞானம் இருக்கும், ரெண்டு இருக்குமா? அது ரெண்டு என்ன, அது நாளுல எது இருக்கு எது இல்லை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணா முடிஞ்சு போச்சா? எது இல்லையோ அதை சேர்த்திக்குங்க, முடிஞ்சு போச்சு. இருக்குங்கிறது ஞானம். மறுபடியும் சொல்றேங்க, பக்தி யோகம்னா என்னன்னா 24 மணி நேரமும் இறை சிந்தனையோட இருக்கணும். எது உங்களை விட்டு போனாலும் என்ன சில பேர் கேட்பாங்க, கார் ஒண்ணுதான் அப்படிப்பாங்க. நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், இந்த கார் கொஞ்ச நாள் என் கூட இருக்கு. இந்த எண்ணம், அந்த கார் என் கூட கொஞ்ச நாளா இருக்கு, அது போனாலும் கவலைப்படக்கூடாது, வந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது, இப்ப நம்ம கூட இருக்கா முடிஞ்சு போச்சா? சோ எது இருக்குதோ அவ்வளவுதான், மனசுல திருப்தியோட வாழ்ந்து பாருங்க. அப்ப டோட்டல் சரண்டர், பக்தி யோகம், கர்ம யோகம், கிரியா யோகம், டெய்லி கண்டிப்பா உடம்பு கரை ஒதுக்கணுங்க. 5 நாள் ஒதுக்கி இருக்கீங்களா? இது கிரியா யோகங்க. 5 நாள் என்னமோ கத்துக்கணுங்கிறதுக்காக வந்து உட்கார வந்தீங்களா? சில பேர் நாங்கள் ரொம்ப பிஸியா இருக்கோம், இருந்துட்டு போங்க. அதான் சில பேர் கேட்ட சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸிங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நோயை நீங்களே வச்சுக்கோங்க. பணத்தை கொடுத்தால நோய் குணப்படுத்த முடியாது. நம்ம கிரியா பண்ணணும், ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். அந்த எண்ணம் போதுங்க. நீங்க நோயை குணப்படுத்துறதுக்கு இல்ல ஒன்னும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் என் நோயை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி சும்மா அந்த தலை விட்டா போது குணமாயிடும். எண்ணத்தை அங்கே வைக்கணும், அந்த நினைப்பு இருக்கணும், அவ்வளவுதான். கிரியா பண்ணுங்க, ஏதாவது பண்ணணும். அடுத்து ஞானம் யோகங்க, இனிமேல் எதை கேட்டாலும் தெரியாது சொல்லக்கூடாது. எப்போ உங்களை யாராவது ஒன்று கேட்டு நீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களோ 24 hoursல யாருக்காவது போன் பண்ணி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். என்ன கேட்டாலும் சரி, நான் இது கத்துக்க மாட்டேங்க, நடந்துக்க பண்ணுவேன், எப்படி இது கத்துக்குவேன்? உண்மையிலே சொல்றேங்க, இந்த ஆட்டமும் தெரிஞ்சிருக்கீங்களா? இப்ப நல்ல திறமையா நான் பேசுறது ஒரே காரணம் என்னன்னா, நான் முதல்ல பேசும்போது தப்பு தப்பா தான் பேசுறேன், அதான் நல்லா பேசிட்டு இருக்கேன். தப்பா பேச யோசிக்க கூடாது, முதல்ல தெரிஞ்சுக்க பேசணும். மொத்தம் கட் பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் முடியுதா? ஒரு எதிர்ப்பாரு சார், நீங்க மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா, அப்படி கிடையாதுங்க. ஓகே, தேங்க்யூ, நாளை 5 செகண்ட் நான் தெரிய வைக்கணும். மற்றவங்களை அனுமதிக்கணும், நம்மளுக்கு கரெக்ஷன், நம்ம தப்பை வந்து மற்றவங்க சரி பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தா போதுங்க. எல்லாம் சரி பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்ம போகும்போது திம்புறோம், இவங்க போய் மனசு பேசுவாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம தப்பாக சுத்திட்டு இருக்கிறோம், அனுமதிக்கணும். யாராவது சொல்லும் போது சொல்லுங்க, என்ன விஷயம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி, ஓகே தேங்க்யூ, மாத்திரம் நம்மள. ஞான யோகம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும், விட்டு வைக்கவே கூடாது. ஒரே ஃபீல்டு மாட்டிக்கிட்டேங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ் வீடு ஆபீஸ் அப்புறம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு சில பேர் அம்மா குழந்தை அம்மா குழந்தை நைட்டு 12 மணிக்கு எடுத்து குழந்தை சாப்பிச்சா அப்புறம் ஒண்ணுமே தெரியாது. குழந்தை தெரியாது, தான் பையன் தான் பொண்ணு, உலகத்துல யாரும் எப்படி இருப்பாங்க, என் பையன் நல்லா இருக்கும், என் பொண்ணு நல்லா இருக்கும். இப்படி என்ன பண்றோம், ஒரு சின்ன சின்ன விஷயத்துல லாக் ஆயிட்டு அதுலயே வாழ்க்கை தவிர மற்ற விஷயத்தை கத்துக்கிறதே கிடையாது. ஞான யோகம்,
அதனால இந்த அஞ்சு நாள்ல நீங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி நான் உடல் பத்தி மட்டும் பேச மாட்டேங்க. அது ஒரு சின்னப்பா, அது சும்மா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான சில டெக்னிக், அவ்வளவுதான். அதை விட முக்கியமானது என்னன்னா கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். அநேகமா இந்த அஞ்சு நாளுக்குள்ளேயே நாளையும் எவ்வளவு தூரம் புரிவிக்க முடியுமோ புரிஞ்சிடும். நீங்க இந்த நாளையும் அலாட் பண்ணீங்கன்னா போதுங்க. இனிமேல் ஞானம் அப்படிங்கிறதுக்கு தனியா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆனா எல்லா ஆசிரமத்துக்கும் போகணும், எல்லா புக்கையும் படிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஒவ்வொரு ஞானிகள், ஒவ்வொரு குருநாதர், ஒவ்வொரு ஆசிரமம் இல்லைங்களா, ஒவ்வொன்றையும் ஸ்பெஷலிஸ்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு கத்துக்கிட்டு வரணும். அங்க உள்ள போய் மோட்டிவேஷன் அங்கே சுத்திட்டு இருக்கூடாது.